2019 ஆண்டு வந்த மாற்றீடு எவ்வாறு இதனை இலகுவாக்க செய்வது? அப்ப எங்களை கேள்வியின் அடிப்படையில தந்திருக்கின்ற எழுதி இருக்கிறோம் பாருங்க, முதலாவது பாட்டிலுக்கும் அல்லது இரண்டாவது பாட்டியில பி பாட்டுல ஒரு பட்டியல் ஒண்ணு வந்திருப்பாங்க, சேதன ரசாயனங்கள் பட்டியல். அது எங்களுக்கு என்ன மாற்றிட்டு திட்டம் வந்து வந்திருப்பாங்க. இந்த பட்டியல் தராமலும் மாற்றிடு வரலாம், பட்டியல் தந்து மாற்றிடு வரலாம். இப்ப இதனை நாங்கள் முதலாவது உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இங்க பாருங்க, முதலாவது இதை எழுதுறதுக்கு முன்னுக்கு இந்த மாற்றிடை நாங்கள் எவ்வாறு கையாள்வது? சேர்மைகளை இலகுவாக முதல் கவனிக்க வேண்டும். C6H5 அப்ப எசுத்தர் கூட்டம், அப்ப எசுத்தர் கூட்டம் இருக்குது என்று உடனே ஐடியா வந்து. அப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போவோம். இனியும் சேர்மங்களுக்கு C6H5 ஃபீனைல் கூட்டம், இஞ்சியும் எங்களுக்கு என்ன செய்யணும், சேதன சேர்வு தாக்கியில C(OO) இருக்கிற விளைவுல பாருங்க எங்களுக்கு என்ன இருக்கிற C6H5 இருக்கிற இந்த கூட்டம், இந்த ஒரு கூட்டம், இந்த ஒரு கூட்டம், இந்த ஒரு கூட்டம், அப்ப மூன்றும் ஒரே விதமான கூட்டங்கள் இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த சேர்வைகளை கொண்டு C6H5 மேலதிகமாக கொண்டு சேர்க்கணும். அப்ப சேர்க்கிறதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் இந்த சேர்வையை எங்களுக்கு இது ஒரு எசுத்தர், அதே போல ஏர்மைட்டும் எங்களுக்கு இருப்ப, அப்படி ஏர்மைட் எசுத்தர் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு என்ன பொதுவாக இணைப்பு சேர்வைகள், அவங்களை நாங்க என்ன சொல்லுவோம் இணைச்சுதான் எங்களுக்கு எடுப்போம். அப்ப இவர்கள் இணைப்பு சேர்வை என்றதால நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு இவர் என்ன செய்யணும் உடைப்போணும், உடைச்சால்தான் இந்த மாற்றத்தை இலகுவாக நிகழ்த்தலாம். அப்ப உடைச்சு நாங்கள் எங்களுக்கு ஒரு வழிக்குள்ள கொண்டு போகலாம், அல்லது என்ன செய்யலாம் ஒரு பிள்ளை அப்படியே வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் சேவைகளை தாக்கியில கொண்டே போடலாம். அப்ப இதை நீங்க உடனே எசுத்தர் செய்யணும், என்ன செய்யணும், முதலாவது இந்த எசுத்தர் சம்பந்தமான என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு வரைபடம், எசுத்தர் சம்பந்தமான ஒரு மாதிரி கோட்டுரு உங்களுக்கு தெரியும், தெரிந்தால் தான் இதை நாங்க செய்யலாம். அப்ப நாங்க படிக்கிற டைம்ல என்ன செய்வோம் உங்களுக்கு என்ன எசுத்தருக்கு இப்படிதான் போடுவோம் உங்களுக்கு இவருக்கு ஏற்ற வேண்டாம், இந்த ரிபென்சி C(OO), இந்த இருக்கிற எங்களுக்கு ஒரு C8, இதுல தயாரிப்புகள் இருக்கும் எங்களுக்கு படிச்சிருக்கிறோம், தாக்கங்கள் படிச்சிருக்கிறோம், ரெண்டும் தெரியும். அப்ப எங்களுக்கு என்ன கிளிக் ஆகணும் என்ன ரைட்டோ இந்த எசுத்தர், இந்த எசுத்தருக்கு என்ன தயாரிப்பு என்ன தாக்கம். அப்ப நாங்கள் எழுதுறதுக்கு என்ன செய்யணும், இந்த ஆர்கானிக் சேர்வைகள் எல்லாத்திலையும் எவ்வாறு இலக்கு வச்சுக்கிறது, முதலாவது இவருக்கு ஒரு எங்களுக்கு என்ன அட்டவணை, இந்த எடுக்கும் இது எங்களுக்கு மையம் அடுத்த வேண்டாம், எசுத்திர மையம் அடுத்த வேண்டாம், நாங்க என்ன செய்வோம் எங்களுக்கு இது எவ்வாறு உருவாக்கப்படும் என்றதை நாங்கள் போடுவோம். இந்த மாதிரி இவர் உருவாக்கப்படுறது நாங்க என்ன செய்வோம் வளமையாக இவ்வாறு அம்புக்குறி இவர்ல இருந்து வருகுது, இவரை கொண்டு போய் சேர்க்கப்புறம் என்று காட்டும். இஞ்சால் அம்புக்குறி போடுவோம் எங்களுக்கு இவர்ல இருந்து தாக்கம் நடக்குது என்று காட்டும். இப்படி இப்படி எடுக்கிறது எவ்வாறு உருவாக்குறது என்று காட்டப்புறம் இதுல தாக்கம் இவ்வாறு காட்டுவோம். அப்ப நாங்க ஒவ்வொரு சேர்வைக்கும் இவ்வாறு தயாரிக்கணும். இப்ப உதாரணமா இவருக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க, எசுத்தர் வாரது வளமை இல்லை எங்களுக்கு ரெண்டு இலகுவாக உடனே ஐடியா வர்றது ரெண்டு கொண்டு வந்த ஒரு அசிட்டும் இப்படித்தான் இருப்பார். இப்படி எப்பொழுது எசுத்தர் சேர்வர் ஒரு அசிட் ஒரு ஆல்கஹால் அல்லது ஒரு அமில குளோரைட் ஒரு ஆல்கஹால் இப்படித்தான் எடுப்போம். அதே போல இன்னொரு வழி என்ன, ரெண்டு வழி தான் எங்களுக்கு சுத்தியாது. ரெண்டாவது வழி என்ன, இந்த எங்களுக்கு அமில குளோரைட், இந்த அமில குளோரைட்டுக்கு என்ன செய்வோம் ஆல்கஹால். அப்படின் அடுத்த வழி அமில குளோரைட் பாருங்க பென்சீன் COC, பென்சீன் COCl எங்களுக்கு என்னத்தை கொண்டு வச்சிருக்கிறோம், பென்சீன் COCl-க்கு CA3OH கொண்டு வச்சிருக்கோம். இப்படி எடுத்தாலும் என்ன செய்யும் HCl அகற்றப்படும், இப்படி எடுத்தாலும் H2 அகற்றப்படும். ஆகவே என்ன செய்யும் நாங்கள் சேர்வை இலகுவாக
செயலைய இலகுவாக தேர்க்கலாம். இந்த எங்களுக்கு என்ன இவ்வாறு நம்ம இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன பிரதானமாக நாங்கள் தலையங்கம் போட்டு போட்டு போற எல்லாத்துக்கும் நீங்க செய்யுங்க இவ்வாறு ஒரு அட்டவணை தயாரிங்க. இவ்வாறு தயாரிப்பு இங்க இருக்கட்டும் தாக்கம் எங்களுக்கு நிறைய தாக்கங்கள் தெரியும். என்ன எங்களுக்கு நிறைய இருக்கு, நான் ஒரு உதாரணத்தை மட்டும் இங்க சொல்றேன். என்னையோ செக் வஸ் தாக்கத்துடன் எழுதுவோம். என்ன செய்யும் எங்களுக்கு என்ன இங்க ஒரு ஓ எண்ணி நீர்போக்கு முதலாவது இந்த மாற்றீடுகளை போறதுக்கு முன்னுக்கு ஒரு மாற்றீடு செய்யணும்ட்டா தாக்கியையும் பார்க்கணும் விளைவையும் பார்க்கணும். தாக்கியில இருந்து எது மேலதிகமாக வந்து இணைஞ்சிருக்கு, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தாக்கியும் பார்க்க மேலதிகமாக வந்து இணைஞ்சதாரு இந்த சிசி டெச்பா எந்த இருக்கிறார் அப்படி இருக்கிறார் மாற்றம் இல்லை. சி டபுள் பண்டவர் இருக்கிற காபன் அப்படி இருக்க மாற்றம் இல்லை. சிஎத்திரிய காண இல்லை இவர் இல்லை சிஎத்திரிஞ்சால் இல்லை. கட்டாயம் யோசிச்சாகணும். நாங்க வளமையில கூடுதலான மாற்றீடுகள் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன பின்னுக்கு இருந்து இறுதியில இருந்து நாங்க செய்யறது இலகுவாக இறுதியில இருந்து செய்யறது இலகுவாக இருக்கும். சில வேளைகள் அது சிலவர்கள் பொருந்தாமல் இருக்கலாம், ஆனா கூடுதலான டைம் இப்படிதான் இருக்கு. இப்ப பாருங்க இந்த மாற்றீடுல பின்னுக்கு இருக்கிற ஸ்டெப்புக்கு போவோம். சி டபுள் பாண்ட் சிஹெச் இருக்கு. அப்ப சி டபுள் பாண்ட் சிஹெச் என்ன எங்களுக்கு ஒரு டபுள் இரட்டை பிணைப்பு இருக்கு. அப்ப இரட்டை பிணைப்பு அதாவது அட்கி இந்த அட்கினை நாங்கள் இப்படி தயாரிப்போம். ரெண்டு வழியில நாங்கள் வளமையாக தயாரிக்கிறது ஒன்று நீர் அகற்றல் அடுத்தது எச் எக்ஸ் ஆயிட்டு ரெண்டு இருக்கு. ஒன்று நீர் அகற்றல் அடுத்தது எச் எக்ஸ் ஆயிட்டு. இப்ப நாங்க நீர் அகற்றல் எடுத்து போட்டு அப்படி வரலன்னா எச் எக்ஸுக்கு போவோம். கீழே இருக்கிற CH2 CH6 H5 மாற்றம் இல்லை. இஞ்சால OH இருந்தால் இதுல ஒரு H இருந்திருக்கணும் CH2 அதே போல என்ன CH2 CH6 CH2 CH6 இருக்கு. அந்த சேர்வையின் அடிப்படையில் பார்த்துட்டீங்கன்னா CH2 CH6. அப்ப இதுல எங்களுக்கு என்ன தந்தது எங்களுக்கு என்ன மாற்றத்தில் தந்தது எங்களுக்கு ஒரு CH2 தான். அடிப்படையில்
எழுத கூடாது கார்பனுக்குரிய இதுல ரெண்டு சேர்ந்துடும் என விஷயம் இதுல பிணைப்பு காட்டக்கூடாது நீரை காட்டணும் அதுதான் பெஸ்ட் இதெல்லாம் ஒரு அட்கை கூட்டம் அட்கை கூட்டம் அட்கை கூட்டம் எல்லாமே அட்கை கூட்டங்கள் அப்ப அட்கையில் கூட்டங்கள் உண்டு ஒரு காவல்ல வந்துட்டா இது வந்து ஒரு குடை அற்கோள் முதலாவது அதான் தெரியும் இதை பார்த்தா குடை அற்கோள் அதே நான் லூக்காத்தின் சொன்ன பொருள் கூட்டம் அதெல்லாம் வரட்டும் பிரச்சனை இல்லை இது வந்து என்ன வரணும் குடை அற்கோள் முதலாவது கண்டுபிடிச்சேன் குடை அற்கோள் இனி நாங்கள் என்ன செய்யலாம் இந்த குடை அற்கோளுக்கு எங்களுக்கு எவ்வாறு தயாரிக்கிறது அமில குளோரைடுக்கு கிரிக்னாட்டின்னு சொன்ன சொன்னப்பள் அமில குளோரைடுக்கு கிரிக்னாட்டின்னு சொன்னப்பள் இங்க மிகு யாருக்கோனும் இங்க ஒரு மொழி தான் அப்ப எங்களுக்கு உடனே உடனே பிள்ளைகள் இருக்கணும் இதுக்கு முன்னுக்கு எழுதி இருக்கணும் இங்க வந்துட்டு அப்ப இவர் வந்ததால எங்களுக்கு என்ன செய்யணும் இவருக்கு முன்னுக்கு என்ன செய்யணும் இதுக்குரிய சேர்வு எழுதப்புறம் அப்ப எங்களுக்கு என்ன ஆர் சிஓ ஆர் என்று எடுப்போம் அதுக்கப்புறம் வேணும் மற்றது சேர்ப்போம் மாற்றிடுப்பிள்ளையோடமாட்டோம் பிபிஆர் த்ரீ போட்டதுக்கு அந்த ஸ்டெப்புக்கு மாற்று கிடையாது பிள்ளை அது மிகவும் முக்கியம் கவனத்தில் எடுக்கும் இப்போ எங்களுக்கு என்ன இங்கே எடுக்க போறோம்னு சொன்னால் இதுக்குரிய நீங்க நீ பார்க்கணும் என்ன ஓஹெச்லேருந்து டபுள் பவுண்ட் வருதுன்னு சொன்னாங்க ஓஹெச்சும் ஹெச் அப்போ எங்களுக்கு என்ன தந்திருக்கிறாங்களா சேர்வு பார்க்கணும் என்ன இருக்கு சிறந்த ஹெச் டூ வந்து இருக்கு ஒப்பம் தந்திருக்கிறாங்களான்னு நாங்கள் பார்க்கணும் அவருக்குரியது ஒப்பம் இருக்கா இல்லையா ஒப்பம் இருக்கா இல்லையா எங்களுக்கு தரையில் எங்களுக்கு தரையில்னு சொன்னால் எங்களுக்கு என்ன நாங்கள் போட்டு போடலாம் அல்லது எங்களுக்கு என்ன சிறந்த ஹெச் டூ செவன் விட்டீங்கனாலும் எங்களுக்கு விடலாம தருவோம் பிரச்சனை இப்போ எங்களுக்கு நேர் வந்துட்டேன் இவரும் எங்களுக்கு எடுக்கப்புறம் இங்கே எது எக்ஸ்ட்ரா வச்சிருந்தது நான் சொன்ன மாதிரி இவர் தான் எக்ஸ்ட்ரா வச்சிருந்திருக்க அல்லது இவர் தான் எக்ஸ்ட்ரா வச்சிருந்திருக்க அப்போ இவரை நான் என்ன செய்யணும் எடுக்கணும் ஒரு நூலுக்கு ஆ என்ன செய்யறேன் நான் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பொண்டு இந்த ஆறுக்கு போகிறேன் இதுக்கு மூணு ஸ்டெப் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பொண்டு CH2CCH5 இப்போ எங்களுக்கு தேவையில்லை அதனால நான் இதை அழிக்கிறேன் சி டபுள் பொண்டோ CH2CCH5 இந்த வந்துட்டுப்பேன் இப்போ இவரே கொண்டு போய் நான் CH5CH2MgBr போட்டமெண்டா நீர்ப்போக்கு முதலாவது உண்டு நான் நீர்ப்போ போட்டமெண்டா இந்த வந்து சரி அப்போ இவரை நான் எப்படி எடுக்கிறது இஞ்சி போகணும் இவரை எடுக்கிறதுக்கு எங்கே போகணும் இஞ்சி வரும் அப்ப எங்களுக்கு என்ன இந்த இருக்கிறோம் இந்த சேர்வை இருக்குது பார்க்க போறோம் அப்ப சீடபுள் பொண்டு சிஹெச் டூ இந்த இருக்க கூட போறோம் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ எம்ஜிபியா இதுல கூட சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ எம்ஜிபியா உண்டு டெண்டு எத்தியோ பிளஸ் இது காணத்தில் விடணும் பிள்ளை விஷயங்கள் ஃபைனல் பேப்பரில் ரெண்டு ஸ்டெப்ல செய்வாங்க நாங்கள் ஒரு கிரெக்டாட்டின்னு சொன்னப்ப ஒரு நீர்ப்போக்கு ஒரு படிக்கு தான் போகும் நீங்க ரெண்டு படியில் ஒரு பிள்ளை செய்தாலும் அது ஒரு படியா தான் நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம் பேப்பர் திருத்தேக்கில் ஃபைனல் பேப்பர் திருத்தேக்கில் மார்க்கிங்கில் இவருக்குரிய ஒரு ஸ்டெப் எழுதும் பிள்ளை உண்டு எழுதி ஓஎம்ஜிபிஆர் என்று போட்டு எழுதியிருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் இத்திரியோ ப்ளஸ் போட்டிருக்கும் ஆனால் அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு படி என்பதை நாங்கள் கவுண்ட் பண்ணி தான் பிள்ளைக்கு பார்ப்போம் கேள்வியும் படி ஏழு படிகளுக்கு மேற்படாது ஆறு படியும் அப்படி தான் இதில் எப்படி தான் கேள்வி ஏழு படிக்கு மேற்படாது அப்போ அதை நீங்கள் பிள்ளை எட்டு படி என்று சொல்லி யோசிச்சுட்டு புலம்பிட்டு வந்துடும் அது பிரச்சனையே இல்லை இது ஒன்று இதே போல வேறு ஒன்று இருக்கு என்ன எங்களுக்கு எல்ஐஏஎல்ஹெச் ஓஹெச் டூஓ அதே மாதிரி என்ன ஒரு படி தான் எல்ஏஎல்ஹெச் ஒன்று அடுத்தது என்ன ரெண்டு ஹெச் டூ
ரைட். இப்போ எடுத்துட்டேன் தானே இந்த வந்துச்சு. இப்போ இவர் எப்படி நாங்கள் எடுக்கிறது நீ எங்களுக்கு இஞ்ச போகணும். அப்போ அடுத்த விஷயம் எங்களை இவர் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு இவர் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சேர்த்தேன். இது C6H5CH2MgBr எக்ஸ்ட்ராவாக நாங்கள் போட்டேன். எங்களோட சோதனை பொருளில் பட்டியலையோ சேனிச்சவை இல்லை. அப்போ இவரை நாங்கள் என்ன செய்யணும், ஆரம்ப சேர்வையிலிருந்து நாங்கள் தொகுத்தும் காட்டணும். அந்த வேலையை உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இப்போ பாருங்க இவருக்குரிய திட்டம் தானே இந்த ஐட்டம் C11CA3 இருக்கிற இவரை நான் என்ன செய்ய போகிறேன், நான் சொன்ன மாதிரி உடைக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இஞ்சி வந்துடுவோம். இஞ்சி வருங்க RCOCl மாற்றணும்டா கிரிக் நான் சொன்ன பொருள் போட்டு என்ன வந்துடுவேன் நான் சேர்ந்து. அப்ப நான் என்ன செய்ய போறேன், முதலாவது இளம் போன வழி இதுக்குள்ளாலையும் செய்யலாம் இதுக்குள்ளாலையும் செய்யலாம். முதல் இதுக்குள்ளாக நான் போறேன் லேசுக்காக ஆவியன் இந்த பொண்டை உடைக்க போறேன். அப்ப பொண்டு உடைக்கணும் இங்கால CH3 இங்கால C6H5 அப்ப என்ன வரும் எனக்கு COCl வரும். சியோட என்ன வேணும் CL வரும். சியோட CL வரும் மட்டும் என்ன செய்யறோம், இப்ப சொன்ன மாதிரி நாங்கள் அப்போது பார்த்த மாதிரி உடனே உடைக்கிறோம். வேற இந்த இருக்கு பொழுது போட்டு இதுக்குள்ளால உடையும். இவ்வளத்த சிஎல் வேணும் எனக்கு, இவ்வளத்த என்ன போடுவோம் டக்குன்னு செய்யணும் பாருங்க C6H5COCl. அப்ப நான் இதுக்கு என்ன செய்யறேன், HCl போட்டா என்ன வந்துருவாரு எங்களுக்கு என்ன COCl வந்துருவேன். ரெண்டு வழியும் எல்லாம் கலந்துதான் சொல்லி கொண்டு போறேன். முதல்ல இதுக்குரிய பார்ப்போம் COCl லேசா உடைச்சிட்டேன். COCl சொன்னா சேர்வு என்ன வரப்போறாரு இவருக்கு C6H5 இங்க எழுதுறேன் கீழே C6H5COCl அங்கள பக்க விளைவு இருந்தா ஓ அது பெரிய பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மெயின் ரெண்டு விளைவு வந்தாலும் எங்களுக்கு தேவையான என்னவோ அதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கோங்க மாற்றம் செய்யும். இவர் தான் தேவை. அப்ப இதை மட்டும் எடுத்துட்டோம் மற்றதை அப்படியே விட்டுட்டோம். தேவையான அவரை எங்க கொண்டு என்ன செய்யும் இருக்குல்ல கனெக்ட். இப்ப C6H5COCl வந்துட்டு இந்த வந்துட்டு RCOCl. அப்ப என்னத்தை நான் கொண்டு வச்சிருக்கணும் இந்த இருக்கிற சேர்வை இவரை கொண்டு நான் என்ன செய்வேன் C6H5CH2MgBr ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்